அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். எதிர்மாறல் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் ஒரு சில கணக்கை முன்படியே பார்த்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் கடினமான கணக்குகளை மிக எளிதாக எவ்வாறு போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். திரையில் தோன்ற இந்த கேள்வியை பாருங்கள். ஒரு கோட்டையில் 60 நாட்களுக்கு 80 வீரர்களுக்கு போதுமான உணவு இருந்தது. 15 நாட்கள் கழித்து இன்னும் 20 வீரர்கள் சேர்ந்தால் உணவு எவ்வளவு காலம் நீடிக்கும்? இதுதான் கேள்வி. இதில் எண்களுக்கு பக்கத்தில் வர வார்த்தைகள் என்ன? நாட்கள், வீரர்கள். எத்தனை நாட்கள்? 60 நாட்கள். எத்தனை வீரர்கள்? 80 வீரர்கள். நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டு கணக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் கணக்கு கண்டிப்பாக தப்பாயிடும். ஆக்சுவலாக 60 நாட்களுக்கு இருந்த உணவில் 15 நாட்கள் இந்த 80 வீரர்களும் சாப்பிட்டுட்டாங்க. ஸோ நாம் 60 நாட்கள் அப்படின்னு எடுக்கக்கூடாது. இந்த 60லேருந்து அவங்க சாப்பிட்டு முடித்த அந்த 15 நாளை கழிச்சிடணும். அப்போ 60லேருந்து 15 கழிச்சிட்டா நமக்கு 45 அப்படிங்கிற எண் கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சாப்பாடு 45 நாட்களுக்கு 80 வீரர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் நம்மக்கிட்ட இருக்கு. இந்த இடத்துல தான் நீங்கள் இந்த கணக்கில் தவறு செய்வீங்க. அப்போ நாம் கணக்கு போட ஆரம்பிக்கும்போது எத்தனை நாட்களுக்கு சாப்பாடு இருக்குது, எத்தனை வீரர்களுக்கு சாப்பாடு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கணக்கு ஆரம்பிக்கணும். அங்கே 60 நாட்கள் அப்படின்னு கொடுத்தது உங்களை குழப்புறதுக்காக. 60 15 கழித்து 45 நாட்கள் மீதமிருக்கு வீரர்கள் 80 பேர் சாப்பிடலாம். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வீரர்கள் 80 பேர் இருந்தால் 45 நாள் சாப்பிடலாம். ஆனால் இங்கே 20 பேர் எக்ஸ்ட்ராவாக வந்துடுறாங்க. ஸோ இப்போ நமக்கு புதுசாக வந்திருக்கிற வீரர்கள் எவ்வளவு அப்படின்னா 100 பேர். அப்போ 100 பேரும் இந்த 45 நாட்களுக்கு இருந்த சாப்பாட்டை தான் சாப்பிட்றாங்க. அப்போ இப்போ புதுசாக எத்தனை நாட்களுக்கு உணவு இருக்கும் அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 45 நாட்கள் 80 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டை 100 பேர் சாப்பிட்டாங்கன்னா 45 அதிகமாகுமா கம்மியாகுமா நாட்கள்? கண்டிப்பாக குறையும். நாட்கள் குறையுது, வீரர்களின் எண்ணிக்கை அதிகமாகுது, இது எதிர்மாறல். அப்போ இந்த கணக்கில் நாம் எதை கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை அப்படியே ஈக்குவாலிட்டியில் எழுதிக்கணும். ஒரு பெருக்கல் குறி போட்டுட்டு இது நேர்மாறலா எதிர்மாறலா? எதிர்மாறல். எதிர்மாறல்னா மேலே உள்ள எண்ணையும் கீழே உள்ள எண்ணையும் மாறாமல் அப்படியே போட்டு வகுத்துடணும். மேலே உள்ள எண் 80, கீழே உள்ள எண் 100. இப்போ 0வுக்கும் 0வுக்கும் அடிச்சிடலாம். இதை 2 வாய்ப்பால் அடித்தா 4 2 8, இதை அடித்தோம்னா 5 2 10. இதையும் இதையும் அடிக்கும்போது 95 45. அப்போ எக்ஸு ஈக்குவல் டு 94 36. அப்போ 45 நாட்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாடு 36 நாளில் தீர்ந்து போயிடும். ஏன்னா 20 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. இவ்வளோதாங்க கணக்கு. முன்னாடி போட்ட எதிர்மாறல் கணக்கை நல்லா பார்த்துட்டு வந்துட்டு இந்த கணக்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். சரி, வாங்க அடுத்த கணக்கு போகலாம். கோட்டையில் 500 வீரர்கள் 30 நாட்களுக்கு போதுமான உணவை வைத்திருந்தனர். 6 நாட்களுக்கு பிறகு சில சிப்பாய்கள் மற்றொரு கோட்டைக்கு அனுப்பப்பட்டனர். இதனால் உணவு 32 நாட்களுக்கு நீடித்தது எனில் எத்தனை வீரர்கள் கோட்டையை விட்டு சென்றனர் அப்படின்னு கேள்வி கேட்குறான். இந்த கணக்குக்கும் போன கணக்குக்கும் என்ன வித்தியாசம்? போன கணக்கில் சிப்பாய்கள் நம்ம கோட்டைக்கு வந்தாங்க,
வீரர்கள் நம்ம கோட்டைக்கு வந்தாங்க. இந்த கணக்கில் நம்ம கோட்டையை விட்டு நிறைய பேர் வெளியில் போயிடுறாங்க. அதனால் 30 நாட்களுக்கு உண்டான கணக்கு 32 நாட்களாக அதிகமாகுது. அப்போ எத்தனை பேர் வெளியில் போனாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே எண்களுக்கு பக்கத்தில் உள்ளது நாட்களும் வீரர்களும். ஸோ இங்கே நமக்கு 500 வீரர்கள் 30 நாட்கள் போதுமான உணவோடு இருக்காங்க அப்படிங்கிறனால நான் அந்த நம்பர் எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். இப்போ 6 நாட்களுக்கு பிறகு அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்போ 6 நாள் இந்த 500 வீரர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டாங்க. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 30 நாள் கிடையாது, 30 - 6 நாட்கள். அப்போ 30 - 6 பண்ணிட்டோம் அப்படின்னா 24 நமக்கு கிடைக்கிது. அதாவது நாம் கணக்கு போட ஆரம்பிக்கும் போது 6 நாள் முடிஞ்சிடுச்சு, 24 நாள் தான் பாக்கி இருக்குது. அப்போ 24 நாளைக்கு தேவையான உணவு தான் இருக்குது. யாருக்கு? அந்த 500 வீரர்களுக்கு. இப்போ சில வீரர்கள் வெளியில் போயிட்டதுனால நமக்கு உணவு 32 நாளைக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ எத்தனை வீரர்கள் வெளியில் போனாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம 32 நாள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு இருந்தால் அதை எத்தனை பேர் சாப்பிடுவாங்க அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ நாட்கள் அதிகமானால் வீரர்கள் கண்டிப்பாக குறைஞ்சிருப்பாங்க. இது எதிர்மாறல். எதிர்மாறலாக இருந்தால் நம்ம கண்டுபிடிக்கிற வேண்டிய நம்பர் எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை ஈக்குவல் டு போட்டு அப்படியே எழுதிக்கணும். ஒரு பெருக்கல் குறி போட்டுட்டு எக்ஸ் இல்லாத இந்த எண்களை அப்படியே வகுத்தலில் எழுதி வந்தோம். ஸோ 24/32 இதை அடிக்கிறோம். 4வது வாய்ப்பால் அடித்தோம் அப்படின்னா 6 - 24, 8 - 32. 2வது வாய்ப்பால் அடிப்போமே, 3, 2, 6, 4, 2, 8. 4வது வாய்ப்பால் நான் இதை அடிக்கிறேன், 1 - 4, 1, 2 - 8, 5 - 20. இப்போ 3ஆல் பெருக்கணும், 5, 3, 15, 5, 1, 2, 3, 6, 1, 7, 1, 3, 3. அப்போ நமக்கு கிடைச்சது 375 அப்படிங்கிற எண் கிடைச்சிருக்கு. இந்த 375 பேர் ஆன்சர் கிடையாது. 32 நாள் சாப்பிடணும்னா 375 பேர் சாப்பிட முடியும். அப்போ ஏற்கனவே இருந்த வீரர்கள் 500 பேர். இப்போ சாப்பிட முடிய எண்ணிக்கை வந்து 375. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம கழிக்கணும். நம்மளுடைய ஆன்சர் 125. அப்போ வெளியில் சென்ற சிப்பாய்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 125. எளிமையாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள், நல்லா புரியும். மீண்டும் இதே போன்ற கணக்குகளுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் வரிசையாக வீடியோ உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.